Where we never felt before.
This heavenly invite that God gave to us makes us to run more and more capacity, and we will conduct this event every year possibly, and will make sure your love and support will be always there with us. Thank you.
ஒரு விளையாடுறது கூட இன்னைக்கு தரான் தேவைப்படுது. அன்னைக்குலாம் நம்ம போய் நார்மலாக விளையாடுறீங்க, ஸ்கூல் போட்டதில் கூட இறக்கி விட்டுருவாங்க, ஒரே ஒரு காட்டை வச்சுட்டு பாடல் வந்து காலையில் வந்து சாயந்தரம் கூட விளையாடுவோம். அது அன்னைக்குள்ள ட்ரெண்டு அதான் விளையாடு. ஆனால் இன்னைக்குள்ளே ட்ரெண்டு எல்லாம் வந்து போனாங்கன்னா குழந்தைங்க ஃபுல்லாக வந்து நீங்கள் மொபைல் பிள்ளைய உள்ள இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கிரவுண்டில் போயிட்டு குழந்தைங்க விளையாடுறத விட கம்ப்யூட்டரோட ஃபைட் பண்ணி விளையாடுறதா இன்னைக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்டு அது மாதிரி உருவாயிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி விளையாட்டுலாம் கொண்டு வர வேண்டியதாக போச்சு. அந்த விளையாட்டுகளை கொண்டு வந்து இன்றைக்கி சிறப்பாக செய்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி இதுதான் எங்களுக்கு முதல் ஆண்டு மேடையில் வரும்போது கூட சொன்னேன். இப்போ நல்லா நான் எதிர்பார்த்ததை விட நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கேன். முதல் ஆண்டுன்னு முதல் ஆண்டுனால கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் நடந்துருக்கேன். ஒரு சின்ன ஒரு முன்ன பின்னால் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கேன். அது எப்போதுமே யாருமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நடக்கையில் என்ன யாரை எப்படி இன்வைட் பண்ணுறது, யாரை வந்து எப்படி இதெல்லாம் பேச சொல்கிறது, இதெல்லாம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் தடுமாற்றங்களாக இருக்கும். அதுக்கு அடுத்த ஆண்டு இரண்டாவது ஆண்டு மூணாவது ஆண்டுலாம் வந்து இதை விட இன்னும் கண்டிப்பாக பெட்டராக போகிறோம். ஏன்னா எப்போதுமே ஃபஸ்ட்டு எல்லாருமே ஒரு சின்ன இது இருக்கும். அதுக்கப்புறம் பூந்து விளையாடுவோம். ரொம்ப திறமையான நடக்கிற ஓனர் வந்து ரொம்ப ஒரு திறமை வாங்கிடுவார். அடுத்த வருஷமே கண்டிப்பாக பிடிச்சி பிடிச்சிடுவோம். அப்போ அவர் சொன்னார், இது மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன ஸ்பீச் மாதிரி ஏதாச்சும் ஒரு கொடுக்கணும் அப்படின்னு. சரிப்பா குழந்தைங்களுக்காக கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சோங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்கவே தான் தெரியுது நம்ம எல்லா விளையாட்டு பிள்ளைங்களாக ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு சொல்லுங்க. நம்ம பேசுகிறத கூட அவங்க காது கொடுத்து யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம இன்னத்தை சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத விட இவங்களை விட இந்த பெற்றோர்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ரெண்டு விஷயங்களை நம்ம வந்து சொல்லலாம் அப்படிங்கிறது இங்கே வந்தோடனே சேர் உட்காரையாக தோணுச்சு. அதே மாதிரி இங்கே எல்லா குழந்தைகள்லாம் பார்க்கல நம்மளாம் ரொம்ப அட்வான்ஸாக போட்டுக்கணும்னு கூட எனக்கு ரொம்ப தோணுது. ஏன்னா நம்ம இருக்கிற காலங்களில் இவ்வளோ பேரண்ட்ஸ்லாம் இப்படி யார் பண்ணது கிடையாது. இன்னைக்கு ஒரு குழந்தைங்களை வந்து அப்படியே வச்சு தாங்கிட்டாலும் தாங்குறாங்க. நம்ம குழந்தையாக இருக்கவங்களா எடுத்து போகிறவங்களே அவங்களாம் கேட்க மாட்டாங்க. சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டாங்க. வீட்டில் வந்து படுக்கிறப்ப படுக்க வந்தானா மட்டும்தான் பார்ப்போம். அதில் எழுந்து இன்னைக்குள்ள குழந்தைங்க வந்து ரொம்ப இன்னும் போனால் ஒரு படி மேலே போய் நம்ம பொறாமலோட போகலாம். இன்றைக்குள்ள பிள்ளைங்க ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஒரு பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ தான் நம்மளை காப்பாற்றி உனக்கு என்ன வேணும், உனக்கு எதில் என்ன பாடுறியா, நீ டான்ஸ் பண்ணுறியா, இல்லை நீ வந்து ஸ்விம்மிங் போகிறியா, நான் வரும்போது குழந்தைங்கெல்லாம் மேலே டான்ஸ் பண்ணிக்கலாம். என்னம்மா அந்த சின்ன பையனாக இருக்கோ விஜய் டிவி பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த முகத்தில் வந்து அவ்வளோ பாவனை காட்டேன். நான் அண்ணா மாமி என்கிட்ட கூட பக்கத்தில் சொன்னேன், அந்த பையனை பார்க்கணும் என்ன ஆண்டா. ஆமா தம்பி, நாங்கள் ரெண்டு பேருமே அது ஒரு பத்து நிமிஷம் பாட்டு ஃபுல்லாக அவ்வளோ தூரம் கவனிச்சோம். ஏன்னா அந்த நீங்களாம் எங்களோட உட்காந்து பார்த்துட்டு இந்த முகத்தை தான் அந்த பாவனை காட்டேன். ஸோ அப்படி நீங்கள் டேலண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்துடுது. ஆனால் நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து அந்த ஒரு பேண்டை வச்சு நம்ம பிள்ளைங்களும் அதே மாதிரி அவனை மாதிரியே டேலண்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கம்பாரிசன் மொத்தம் குழந்தைங்களை வந்து பண்ணவே பண்ணுவோம். ஏன் சொல்ல வரேன்னா, நான் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கையில் ஜஸ்ட் பாஸ் மார்க் வாங்கினேங்க ரொம்ப செலவுப்படுவேன், பாஸ் மார்க் வாங்கினேங்க ரொம்ப செலவுப்படுவேன். இன்னும் நிறைய இல்லை போனால் அஞ்சு பாடத்தில் ரெண்டு பாடம் பெயிலாகிதான் வருவோம். ஏதோ கற்று தெரியுமா இருந்தாலும் பாஸ் ஆகிடுவோம். ஆனால் இன்றைக்கி கல்வி முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி நம்மளுடைய தொழில்துறைகளை வந்து நம்ம டேலண்ட்டை நம்மளை வளர்த்துக்கிறோம். நம்ம ஒரு சேர்த்துக்கு வரோம். இன்றைக்கி நமக்கு ஒரு மேலே கொடுத்து ஒரு வயசை கொடுத்து முன்னாடி பேசப்படுற அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னா அது நம்மளுடைய டேலண்ட்டை நம்ம அடுத்தடுத்து வளர்ந்துருக்கோம். அதே மாதிரி இன்னும் குழந்தைகளும் நீங்கள் தயவு செஞ்சு கம்பாரிசன் பண்ணாதீங்க அடுத்த குழந்தைகள். எதுக்கு சொல்ல வரணும்னா, இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுக்கும் டேலண்ட் என்ன விளம்பரம் கடையா நம்பி பெற்றுதான் இருக்கும். செலவு வந்து வளர்ந்துருக்கும் தூக்கணாங்கிறதே கூடுதலும். இது கட்டதை அது கட்ட முடியாது, அது கட்டதை இது கட்ட முடியாது. ஆனால் ஒவ்வொருத்தரும் தனக்கு உண்டான வீடுகளை கட்டி அது அது உண்டான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்குது. அங்கேருந்து அதிக குட்டி பிறந்து அதிலிருந்து வருடைய குழந்தைகளை அடுத்தடுத்து வளர்த்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே உள்ள குழந்தைகள், நீ வந்து அந்த பையன் மாதிரி இல்லை, நீ வந்து இந்த பையன் மாதிரி இல்லைன்னு சொல்லி நம்ம குழந்தைகளை வந்து நம்ம எந்த சூழ்நிலையும் அவங்களை கம்பேர் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையை கூட நான் சொன்ன படிப்பு வா எடுத்துக்கிட்டு என்னடா மார்க் எடுத்துருக்கான் தொண்ணூத்தாறு, நீ எவ்வளோ மார்க் எடுத்துருக்க முப்பத்தாறு, நம்மளோட பையன் முப்பத்தாறு மார்க் எடுத்தவன முப்பத்தி எட்டு எழுத்து அவங்க போ நாற்பது எழுத்து அவங்க போ நீ இவனை மூன்று அடிவா அப்படின்னு எடுத்து தொண்ணூத்தாறு என்ன தொண்ணூத்தாறு என்ன அவன் எங்கே இருக்கான். அவனுக்கு ஒரு சில விஷயங்கள் வரும். அதாவது இந்த தொண்ணூத்தாறு எடுத்த பையன் அடுத்த பட்சத்தில் வந்து தொண்ணூத்தாறு வாங்கினான், நம்மளோட பையன் முப்பத்தெட்டு எடுத்தாலே நாற்பது வாங்கினான். அப்போ நம்ம பையன் முன்னேறான், தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு எடுத்தால் தொண்ணூத்தாறு வாங்கி பின்னுக்கு வரான். இது மாதிரி தான் நம்மளை வந்து அவன் மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி பின்னால் வந்து புஷப் பண்ணி புஷப் பண்ணி
நீங்க குழந்தைங்கள்கிட்ட வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, நிறைய நம்ம விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி குழந்தை வருமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணாங்க. அமெரிக்காவில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி குழந்தைங்க நடந்தா இல்லை பேரண்ட்ஸ் மாதிரியே நடக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சி முடிவில் என்ன வருது அப்படின்னா, பேரண்ட்ஸ் என்ன பிஹேவ் பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் அவங்க குழந்தைங்க பிஹேவ் பண்ணுவாங்க. அப்பா வந்து போய் பாத்ரூம்ல போய் சிகரெட் எடுத்தாருன்னா பிள்ளை வந்து வீட்டை விட்டு வெளியே போய் வட்டவட்டமா வரும். என்ன அம்மா வந்து வீட்டில் வந்து பெரியவர்களுக்கு எப்படி வந்து மரியாதை, அவங்க மாமியாரா இருந்தாலும் சரி இல்லை அவங்க மாமனாரா இருந்தாலும் சரி இல்லை அவங்க அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, டேய் இங்கடா வாயா சாப்பிட வந்துச்சா அப்படின்னு இவன் வந்து ஆயா கேட்டுச்சு அப்படின்னா, இவன் ஆயா இந்த சாப்பிட்டியா அப்படின்னு கேட்போம். நீங்களே உங்க மாமியார் மாமனாரையோ நீங்க உங்க பெற்றோரையோ சாப்பிட்டீங்களா என்ன பண்ணீங்கன்னு கேட்டாத்தான் உங்களோட பிள்ளை முதல் உண்மையிலேயே மரியாதை கொடுப்பான். இல்லாட்டி அவன் மைண்ட்ல எப்படி பிகேவ் ஆகும், ஓ அப்பா அம்மா வீட்டுல மேலே ஒன்று பிகேவ் பண்ணுறாங்க, ஏ வா போவான்னு பேசுகிறாங்க, வாயா சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. அதே மென்டாலிட்டி வந்து இந்த குழந்தை மனசுக்குமே அப்படியே ஏற்றோம். அதாவது நம்ம இதில் ஒரு பழமொழியாக சொல்லித்தாங்க, நான் அவங்க ஒன்று முடிஞ்சா கூட அது அன்றைக்கே சொல்லிட்டாங்க, தாயை போல் நூலை போல சேலை தாயை போல பிள்ளை. நீங்கள் எப்படி பெண்கள் வந்து எப்படி அந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் பிகேவ் பண்ணுறீங்களோ அப்படியே உங்கள் குழந்தைங்களும் அவனுக்கு நீங்கள் என்னத்தை தான் சொல்லி கொடுத்தாலும் அது ஏ உங்களுடைய என்ன உங்களுடைய ஜென்தி உங்களுடைய ஜென்தினா அவங்கள்ட்ட இருக்கு அப்படியே தான் உங்களையே தான் அவன் சொல்லி கொடுப்பேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து இப்போ நிறைய சிக்கியெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இங்கே பேச டைம் இருந்தால் நான் இன்னும் அவங்க மேலே ஒரு நேரம் பேசுவேன். ஆனால் எனக்கு அடுத்து பேசுகிறதுக்கு இன்னும் என்ன நிறைய விஷயங்கள் சொல்கிறது தான் ஆளுங்க அண்ணன் நல்லா இருக்காங்க, அவர் இன்னும் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. நன்றி நன்றி சார். அடுத்ததாக இயற்கை திரு திருமூர்த்தி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்புடன் அழைக்கிறோம். அண்ணன் மாந்திரி அவர்களும் எதிர்பார்க்கிறேன். திரு ரமணன் அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்ன பஞ்சம் எதுன்னு தெரியாது, என்னைக்கு தேர்தல் கேட்டேன், மறுநாள் சொன்னேன் நான் வந்துடுறேன் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்னா, ஏன்னா அவரை பார்க்கும்போது எங்கள் அப்பாவை ஞாபகம் இப்போ எப்படி இருக்கா அப்படி தான் எங்கள் அப்பா வந்தார். இவரும் நான் சிறப்பில் இருக்கும்போது இவரும் நான் எங்கள் அப்பா போய் மதுரை செட்டா கூப்பிட்டு போய் எடுத்து வந்தாங்க. அப்படின் எட்டாவது பட்சிகள் அது இவர்தான் எங்கள் அப்பாவை நண்பர் திரு ரமணன் அவர்கள். இப்படி தான் எங்கள் அப்பா இருப்பார். அவருக்காக வந்த அது என்னன்னா, நம்ம ஒரு பார்த்தா குடும்ப குடும்பமா என்னன்னா, அது நம்ம இடமா இருக்கு, பெண்கள் குழந்தைகள் அதிகமா இருக்கிறாங்களே, இது தெரிஞ்சுதான் ஏற்றாங்க நானும் வந்து பண்ணிட்டு தான் பண்ணேன். அதனால இது ஒரு நாளைக்குள்ள அவர் சொன்ன மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது, குழந்தைகளை வச்சு அதாவது பண்பாங்கிறது ஒரு வெஸ்டர்னைஸ்டு விஷயமா இருந்தா கூட இந்த போராட்ட மூலமா நம்ம கலாச்சாரத்தை போட்டிகள் வச்சு இதை பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். இப்படி ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு இங்கே கிடைக்கிற நாடுகளை கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய விஷயம். இது எல்லாத்துலையும் தெரியாம சார் சொல்லிக்கிறது, ஏன்னா எங்களுக்கு கிடைக்கல இதெல்லாம் அவர் சொன்ன மாதிரி அட்வான்ஸாக போகணுமா. ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் நீங்கள் கேர் எடுத்துக்கிட்டீங்க, இவ்வளோ பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்து குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இது முதல் வருஷத்தில் தகவல் நடக்கிறது எல்லா வருஷம் நடக்கலாம், அதான் அதுதான் பட்சம். இது போல நடந்தாலும் எத்தனை முறை நீங்கள் எனக்கு ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் பத்தாவது வருஷம் இதை கொண்டாடினாலும் எனது குடும்பத்தில் நானும் படிக்கிறேன் இது பங்கு படிக்கிறேன் என்பதை கூறி இது மேலும் மேலே அந்த பஞ்சுக்கு மாவும் சரி இந்த பஞ்சான விஷயம் சரி மேலும் மேலும் வளர எனது வாழ்த்துக்களை கேட்கணும் என்று நன்றி. ஒவ்வொருத்தரும் அவங்களோட வேலன்ஸை சரி பண்ணிருக்கேன். பன் சிட்டி வந்து
நிறைய புதுசாக இருக்கும். ஆனால் எங்களை இருக்கு எனக்கு தெரியாது பழைய விஷயம் ஏற்றுனா வார வாரம் சண்டே வந்து எங்களோட பண்ணை அந்த செஞ்சில தான் என் பிள்ளை பையனுக்கு என்னோட மாமனார் என் பிள்ளைக்கு போனாலும் வார சண்டே எனக்குமே வந்து ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா ஃபங்க்ஷனில் போய் உட்காந்து 3D கேம்ஸ் இருக்கும் கார் ட்ரெயின் பேசிக்கி இருக்கும் நிறையா ஓடி போய் நம்ம டைம் பாஸ் பண்ணிட்டு கிளாஸ் பண்ணுறோம். நல்ல இந்த நேரில் வந்து மறக்க முடியாத இன்வென்ஸை வச்சு பிள்ளைங்களுக்கு டிப்ஸ் கொடுத்து என்கரேஜ் பண்ணி இந்த காரை கொடுத்த இருக்கிற சூழ்நிலை இருக்காதுன்றதுக்கு முதலாவது ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். ஏன்னா சண்டே வரும்போது எங்கே போனேன் கேட்போம் வாங்க பார்க் இருக்கிறாரு ஃபன் சிட்டியும் ஒரு இடம் இருக்குது போய் எல்லாருமே பாருங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலாக மற்ற மார்க்ஸ் எல்லாம் போகும்போது நாங்கள் போகிறோம் அந்த காரோட சார்ஜஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே ஃபன் சிட்டியில் வந்து நாங்கள் ரீசார்ஜ் பண்ணுற வாங்கிட்டே இருந்தேன் டைம் பாஸ் ஆகிட்டே இருக்கும் ரொம்ப ரீசனபுளான சார்ஜில் ரொம்ப சந்தோஷமாக வர்றாங்க. நீங்கள் எல்லாருமே ஒரு தூரம் போய் பார்த்துருங்க. இதே வந்து இந்த இடத்துல கூப்பிட்டு நானும் இந்த பாகிஸ்தான் இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். டாக்டர் பிள்ளைக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஆகிறாங்க அவர் தான் டாக்டர் சார் அந்த விளையாட்டு பார்த்து சார் அந்த மட்டும் நான் போய் பார்த்துருக்கோம் பட் நிறைய கேம்ஸ் இருக்குது நிறைய எஜுகேஷன் இப்போ நிறைய விஷயம் சொல்லி போட்டுருக்காங்க. உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிற இந்த மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கொஞ்சம் நேரம் போய் மனசில் வந்து ரொம்ப பண்ணிட்டு வரலாம். தேங்க்யூ தேங்க்ஸ் சோ மச். பங்கேற்பு நடத்திருந்தது நேற்று புதிய மருத்துவ ஜெயசிங்க மருத்துவமனையுடைய மருத்துவர்களாக இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கும் திரைப்பட தயாரிப்பாளர் அன்று புதிய திருநங்கை அன்று புதிய நல்ல அன்று செல்வன் அன்று இளைய நல்ல அன்று புதிய அறியாமல் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய நமது காரியத்தை மிகவும் தொழில்துறைகளில் சிறந்து வளர்க்கக்கூடிய தொழிலதிபர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே பெற்றோர்களே தாய்மார்களே உங்களுக்குரிய மாணவ செல்வங்களே என்னோட கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய நகர தலைவர்களுக்கு அனுப்பக்கூடிய இனிய நண்பர்களே பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகளில் இருக்கக்கூடிய இயல்பான ஆசிரியர் குழுக்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய கேசிசி நிறுவனத்தினுடைய ஒரு நோடு உதவியாக இருந்த நிகழ்ச்சி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்துக்குரிய நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே தொலைக்காட்சி நண்பர்களே இன்னும் பல்வேறு அமைப்புகளில் இருக்கக்கூடிய அந்த பத்திரிகை நண்பர்களே இது அனைவருக்கும் எனது மாடை நிறுத்தத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பரிசீலன நிகழ்ச்சி 2-3 நாட்களுக்கு முன்பாக கேசிசி நிறுவனத்தால் நடத்தி இணைக்கப்பட்டு இந்த மாணவர்களுக்கு அந்த வெற்றியாளர்களுக்கு இந்த பரிசு வழங்கக்கூடிய நேரம் இதற்கு முன்பாக ஒரு டான்ஸ் நாங்கள் பார்த்தோம். அதில் வந்து அந்த பயிர்களுடைய டான்ஸ் எல்லாம் வந்து தெரியாதவர்கள் எப்படி சொன்னார்கள் அதே மாதிரி தான் அந்த டான்ஸ் அந்த பயிர்களுடைய முகபாவனைகள் அவர்களுடைய ஆட்டங்கள்லாம் நன்றாக ரசிக்கக்கூடியதாக இருந்தது. இது இந்த தேசிய நிறுவனத்தினர் வந்து நமது காரைக்குடி பகுதியில் இந்த சிறுவர்களுக்கு சிறார்களுக்கு இது போன்ற நிகழ்ச்சிகளை அவர்களுக்கு பொழுதுபோக்காக இருப்பதற்கு ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அந்த நிறுவனத்தின் மூலமாக இங்கு இருக்கக்கூடிய இங்கு வந்திருக்கக்கூடிய இவர்களை போன்ற வெவ்வேறு மாணவர்களுக்கு வெவ்வேறு குழந்தைகளுக்கு எங்களை பயிற்சிகளை கொடுத்து அவர்களுக்கு பொழுதுபோக்குகளை கொடுத்து கொடுப்பதை விட அவர்களுக்கு மன
உனது மக்க சந்தீப் சார் சொன்னவர்களை கூட எனக்கு ஒரு ஓய்வு எடுக்க வேண்டும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொன்னாக்க நான் அந்த நிறுவனத்துக்கு சொல்வதை என்னுடைய குடும்பத்தோடு பிள்ளைகளோடு சொல்வதை வணக்கம் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் ஒரு பொழுதுபோக்கு மட்டுமல்லாது நாம் ஒரு அமைதியான சூழலுக்கு வேண்டும், ஒரு மாணவர்களுக்கு ஒரு குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த பயிற்சியை கொடுப்பதற்கு அவர்களை ஒரு போட்டியில் கலந்து கொள்வதற்கு முன்னெச்சரிக்கையாக அவர்களை தயார் செய்வதற்கு ஒரு சிறந்த நிறுவனமாக அந்த பள்ளியில் நடப்பதை நாம் பெருமையாக கருதுகிறோம். அந்த விதத்தில் அவர்களால் சில போட்டிகளை எல்லாம் இந்த அவர்களுக்கு வைத்து அந்த போட்டிகளில் வென்றவர்களை இந்த நேரத்தில் பரிசீலனை வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு அவர்களுக்கு பல்வேறு போட்டிகளை நடத்தி கொள்ள வேண்டும். இது போன்ற பயிற்சிகளில் அவர்கள் நடந்து கொள்வதற்கு ஊக்கமளிக்கக்கூடிய நாதான் இது. பெற்றோர்களுக்கு நம்முடைய திருஞானவர்கள் அந்த திருமண திருஞானவர்கள் கூறினார்கள், இது வந்து மற்ற குழந்தைகளை ஒவ்வொரு குழந்தைகளையும் மற்ற குழந்தைகளை பார்த்து நீங்கள் அன்பாக்சன் பண்ணுகிறார் என்று நிச்சயமாக அதை பெற்றோர்கள் முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் நமது பிள்ளை எந்த அளவுக்கு என்ன படிக்க வேண்டும் என்ன படிக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் அறிந்தவர்கள். அதற்கு நமது பிள்ளையே அந்த பிள்ளை எந்த எந்த விதத்தில் எந்த கோணத்தில் எந்த நோக்கில் அவர்கள் செய்கிறார்களோ அந்த விதத்தில் அவர்களை தயார் செய்வதற்கு நீங்கள் உடனடியாக நீங்கள் அவர்களை ஊக்குவிக்கிறீர்களானால் நிச்சயமாக ஒரு நல்ல பிள்ளையாக நல்லவர்களாக ஒரு அடுத்த கொடுத்து அவர்கள் வராதவர்களாக ஒரு சிறந்த மாணவர்களாக சிறந்த வருங்கால சந்ததியினர்கள் ஒரு சொல்லக்கூடியவர்களாக வருவார்கள். நிச்சயமாக அதை போன்று நீங்கள் உங்களது குழந்தைகளை பாதிக்க வேண்டும் என்று என்னோடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் திருஞானம் சொல்வது போல் இந்த சிறார்கள்லாம் இன்னும் விளையாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் விளையாடு. இந்த கொரோனா காலங்களில் வீட்டுக்குள்ளே அடைந்து வைத்து பள்ளிக்கும் செல்லவும் விளையாடவும் வெளியில் செல்லவும் கருத்ததன் காரணமாக அவர்கள் இது போன்ற இடங்களில் அவர் வந்து அவர்கள் ஆர்வங்கள் அதிகம். அவர்களுக்கு இது போன்ற பயிற்சி நிலையங்கள் இருப்பது இன்னும் அவர்களுக்கு ஒரு சிறந்த விளையாட்டையும் அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தையும் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு. அவர்கள் படிப்பு மட்டும் போதாது, இது போன்ற விளையாட்டுகளிலும் அவர்கள் சிறந்து விளையினால்தான் அவர்களுடைய மனநிலை ஒரு அமைதிக்கு வரும். அவர்கள் ஒரு சிறந்தவர்கள் சிறிது நேரமாவது அவர்கள் விளையாடினால்தான் அவர்கள் இந்த பக்குவத்திற்கு வருவார்கள். ஆகவே இது போன்ற நிறுவனங்கள் நமது ஊரில் இருப்பது நமக்கெல்லாம் பெருமை. நமது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்களும் உங்களது குழந்தைகளுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு இந்த குழந்தைகள் கிரவுண்டுக்கு போய் விளையாடுவதும் ஒரு விளையாட்டு. இது போன்று உள்ள அரங்குகளில் விளையாடுவதும் ஒரு விளையாட்டு. ஆகவே எல்லா விளையாட்டுகளிலும் சிறந்த விருந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்ற நிறுவனங்களை நான். ஆகவே இந்த நிறுவனம் சிறந்து விளங்க வேண்டும். இந்த நிறுவனத்திற்கு முழுமையாக ஆதரவு கொடுக்க வேண்டும். இந்த நிறுவனம் வளர்வதை கூட உங்களுடைய குழந்தைகளுடைய அறிவு திறன்களும் உங்களுடைய குழந்தைகளுடைய விளையாட்டு திறன்களையும் வளர்ப்பதற்கு இந்த நிறுவனம் சிறந்ததாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உள்ளது. ஆகவே இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை நன்றாக கல்வி பயிற்சியதோடு இது போன்ற விளையாட்டுகளிலும் சிறந்து கொண்டிருக்கக்கூடிய பயிற்சிகளை கொடுத்து இந்த பகுதிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விளையாட்டு வீரர்களாக வர வேண்டும். இந்த பகுதிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய சிறந்த அறிஞர்களாக வர வேண்டும். எங்களை பொதுவாக நாட்டுக்கு அர்ப்பணிப்பு உள்ள மாணவர்களாக ஒரு அறிஞர்களாக நீங்கள் உருவாக்க வேண்டும். இந்த நாட்டிற்கு மட்டுமல்லாது உங்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய மாணவர்களாக நீங்கள் உங்களது குழந்தைகளை வளர்ப்பதற்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு. ஆகவே இந்த நிகழ்ச்சி எங்களை அடைந்து உங்களோடு இந்த குடும்ப இருக்கின்ற இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு அளித்து அதை பேசிய நிறுவனத்தில் இருந்த அனைவருக்கும் எங்கள் அனைவரின் மேடையில் இருக்கக்கூடிய அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டிருந்த பெற்றோர்கள் குழந்தைகள் மற்றும் நமது கண்டுகளிக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரியவர்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி